வெல்கம் பேக். இன்றைய தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சியில் யூடியூப்லேருந்து திரையுலக கலக்கிட்டு இருக்க 6 பேர் வந்திருக்காங்க, பல விஷயங்களை பகிர்ந்துகிட்டு இருக்காங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. ஒரு பிரேக் அப்புறம் தொடர்ந்து அவங்கள சந்திக்க போகிறோம், இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது, தொடர்ந்து பேசலாம். நீங்களாம் வந்து இந்த நிலைமைக்கு வந்திருக்கீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு யூடியூப்ல வந்து நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணி அதன் பிறகு தான் இப்போ திரைத்துறைக்கு வந்திருக்கீங்க. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்கலாம், வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய ஸ்கிரிப்ட்லாம் எழுதி நிறைய விஷயங்கள் முயற்சி பண்ணும்போது அங்கீகாரம் கிடைக்காது. சில பேர் ஈஸியாக சில அங்கீகாரம் வாங்கிட்டு போய்டும். ஆமாம், சில பேர் ரொம்ப ஆசை நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு ஏன்னா இவ்வளோ எஃபோர்ட் போடுறோமே, அப்போ நிறைய கிளிக், ஏன்னா கண்டிப்பாக ஒரு கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைமைக்கு எல்லோரும் வந்திருக்கீங்க, ரொம்ப அழகான ஒரு லைஃப் அமைஞ்சிருக்கு. ஸோ முன்னாடி நம்ம இவ்வளோ முயற்சி பண்ணுறோமே அப்படின்ற நம்பிக்கை கைவிடாமல் இருக்கிறது முக்கியமான காரணம் என்ன? இல்லை அப்போ இல்லை, அது வந்து நாங்கள் இருந்த டைம் அப்படி, அதையும் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. எங்க இருந்த டைம் வந்து எல்லாருமே வளருது. எந்த ஜென்ரேஷன்ல பிறக்கிறோம்னு ஒன்று இருக்கு. ஏன்னா நம்ம அப்பாக்கெல்லாம் இது கூட இருந்திருக்காது, அவங்களுக்கு டிவி பார்க்கறதே பெரிய விஷயமா இருந்திருக்கும். அது என்னாச்சு, ஒரு டைம்ல எங்களுக்கு என்ன தோணும்னா இது எதுக்கு பண்றோம்லாம் ஒரு டைம்ல இருந்திருக்கு. ஒரு நம்ம விஷயம் பண்றோம்னா அவனும் பார்க்கவும் மாட்டேங்கிறான், ரிட்டனும் வர மாட்டேங்கிறது. எதுக்கு இதை பண்றோம்னு கஷ்டப்பட்ட டயத்துல வந்து இந்த பார்ட் டைம் ஜாப் கூட கிடையாது. இப்போ ஸ்விக்கி நிறைய இதெல்லாம் டோர் டெலிவரி அது பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி ஏதோ சர்வை பார்ட் டைம் ஜாப் கிடையாது. ஸோ ஜாபுக்கு போயே ஆகணும். ஜாபுக்கு போனால் அவன் வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்னு கேட்பான், அதுன்னு கேட்பான், இதுன்னு கேட்பான். ஸோ வேலையும் கிடைக்காது. என்னடா யூடியூபர் வந்து கெரியர் எடுக்கலாங்கிற பிளான்லாம் அந்த டைம்ல யாருமே யோசிக்க முடியாது. எங்களையும் நிறைய பேர் கிண்டலாக கூட பேசினாங்க. கடந்த 5 வருஷமா அதோட க்ரோத் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இப்போ எங்க எல்லாரையும் உட்காந்து இன்டர்வியூ எடுக்கிற அளவுக்கு வந்துருக்கோம். பெரிய வச்சிருந்தான் கிளாப் படிக்கணும், டிவியில் போடுவாங்க. சூப்பர், ஓகே ஷாரா, இன்னொரு முள்ளேட கேட்டு இருக்கீங்க. இல்ல, தூக்கத்துல இருக்கேன். சரி, ஓகே. சரி, நீங்களும் விஜய் வரதரும் சேர்ந்து ஆரம்பத்துல நிறைய டிராவல் பண்ணிருக்கீங்க. காலேஜ் ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ்ல, ரெண்டு பேருமே விஷுவல் கம்யூனிகேஷன் ஒன்றா படிச்சீங்க, ஒன்னவே ஆரம்பிச்சீங்க. இடையில வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து சில விஷயங்கள் ஒர்க் பண்ணல. ஸோ நீங்க ஒரு பக்கம் ட்ராக்ல இருந்தீங்க, அவர் ட்ராக்ல இருந்தீங்க, ரெண்டு ட்ராக் ஒரே ட்ராக்ல ஆயிடுச்சு. ஏன் இடையில அவர் விட்டுட்டீங்க? இது எந்த டயத்துல விட்டதை பத்தி கேக்குறீங்க? அதை சொல்லு, ஏன்னா நிறைய வாட்டி விட்டுருக்கோம். ரெண்டு ஆடுகள் எப்பொழுது இணைந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம். அது அப்பப்ப பிரிய அப்பப்ப இணையும். நல்ல விஷயம், அது ரொம்ப அழகான விஷயம். ஒரு முக்கியமான ஒரு ஷேரா பண்ணிருக்காரு. சூப்பர், ஓகே. நீங்க கேஷ் பத்தி தான் சொல்லவே இல்லையா, யாரும் நினைச்சிருக்காங்க? அதெல்லாம் வந்து இன்டர்வியூ சொல்ற ஃபார்முலா விஷயங்களா. யாரும் நினைச்சிருக்காங்க படத்துல? தினேஷ், சஞ்சயா ஷெட்டி, ஜெகன், விஜய் டிவி ஜெகன், தீனா, அவன் ஷாரா, அவர் எங்க டெம்பிள் மிக்கி சேனல், அப்துல், ரிஷி, அகஸ்டின், திவாகர், எல்லாருமே இருக்காங்க. அப்புறம் இவர் ஒரு கதை ரெடி ஆயிட்டு சேர்ந்து இருப்பாங்க. படம் எடுக்க போறப்ப அவங்களாம் இருக்கவே மாட்டாங்க. புதுசா வேற டீம் போடுவாங்க, கேட்டா நான் என்ன பண்றது, ப்ரொடியூசர் ரிசீவ் பண்ணிட்டாங்க. பட் யூடியூப்ல இருக்கவங்க நீங்களும் அழகா டிராவல் பண்றீங்க, நிறைய விஷயங்கள் சேர்ந்து எல்லா இடத்துக்கு ஒர்க் பண்றீங்க, ஒரு நல்ல ஒரு விஷயம். டெஃபினட்டா அதுக்கு உங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லி ஆகணும். ஸோ ஆஷிக், நீங்க வந்து நடிக்கணும்னு தான் சென்னை வந்தீங்களா? யூ ஃப்ரம் பேசிக்கலி மதுரை. ஆமா, நடிக்கணும்னு தான் வந்தீங்களா இல்ல வந்து டெலிவிஷன் இன்ட்ரெஸ்ட்ல வந்தீங்களா? இல்ல இல்ல, நடிக்கணும்னு தான் வந்தேன். அதுக்கு ரூட் தான் ஆங்கரிங் இது பண்ணது. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க டெலிவிஷன்ல வந்து சீரியல் நினைச்சாவோ ஆங்கர் பண்ணவோ சினிமா சான்ஸ் கிடைக்காது அப்படின்னு முன்னாடி ஒரு விஷயம் இருந்தது. பட் பாத்தீங்கன்னா சீரியல் இருந்து கூட நிறைய பேர் ஃபிலிம்ல கலக்கிட்டு இருக்காங்க, அந்த விஷயங்கள் இருக்கு. ஸோ நீங்க யாராவது சொன்னாங்களா நீ ஆங்கரிங் பண்ணா சினிமா கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க? இல்ல, அப்படி இல்லை. நான் ஃபர்ஸ்ட் மிமிக்ரி ஆர்டிஸ்டா தான் வந்தேன். வரும்போது அது ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆங்கரிங் வாய்ப்பு கிடைச்சு. ஸோ அப்படியே டைலாக் மிமிக்ரி பண்ண முடியுமா? சிம்பு வாய்ஸ் நல்லா பண்ணுவேன். முன்னாடி நல்லா பண்ணுவேன், இப்போ எப்படி வருதுன்னு தெரியல. வாய்ஸ் கூட வர மாட்டேங்குது. சிம்பு நல்ல கிளாஸ் அவரை மூஞ்சிய பார்க்கணும், கோத்து விட்டுறாரு. கொஞ்சம் பேசிய மாதிரி ஏதாவது சிறப்பா தெரிய விஜய் இல்ல. இவங்களே நான் ரொம்ப பிடிக்கும், இவங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்த நல்லா கலக்கிறானுங்கல்ல. ஓகே, அவர் ஆக்சுவலா என்ஜாய் பண்ணுவாரு. எப்படின்னா இந்த ஒரு ட்ரோல் எல்லாம் பண்ணும் போது இவங்க தான் அதிகமா ட்ரோல் பண்ணுது. அப்படி இருக்கும் போது இவங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்து ஷாரா நனுக்கு எல்லாம் அந்த படம் ரிலீஸ் டைம் எல்லாம் கால் பண்ணி எல்லாம் பேசியிருக்காரு. சோ அந்த அளவுக்கு வந்து ஒரு இதெல்லாம் ரியாக்ஷன்ஸ் போடணும், அப்பதான் வரும். சரியா பஞ்ச் பண்ணும்போது அவங்க ஏமாந்துட கூடாதுல, சொல்லுங்க. சோ அந்த அளவு அவர் ஃப்ரெண்ட்லியா எடுத்துக்க கூடிய ஒரு நேச்சர் தான் அவர், ஜாலியா. சோ பாலாஜி நீங்க சொல்லுங்க, நீங்க வந்து ஒரு யூடியூப்ல வந்து ஆங்கரா இருக்கீங்க, டெலிவிஷன் ஆங்கரா இருந்தீங்க, இப்ப படமும் போயாச்சு. சோ உங்களோட லட்சியம், நீங்க புதுக்கோட்டையில இருந்து சென்னை வந்தீங்களா? நீங்க புதுக்கோட்டையில இருந்து எப்படி இருந்தது சொல்லுங்க.
இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா வெளியே தெரியும். அது மூலமா ராச்சு ஒரு வாய்ப்பு கிடைச்சி. சரி, என்ன மாதிரியான ஷோஸ் யூடியூப்ல பண்றீங்க நீங்க? அதாவது லைக் நிறைய இதெல்லாம் பண்றீங்க, ஸ்கிட் ஸ்கிரிப்ட்லாம் பண்றீங்க, என்ன மாதிரி பண்றீங்க? கூப்பிட்டு இன்டர்வியூ கூப்பிட்டு நீங்க என்ன பண்றீங்க? ராஜி ஃபேன்ஸ் அவங்க சொல்றீங்க. நான் ஒரு போதை ஏறி புத்தி மாறிய போதை மாறி புத்தி மாறிய மாதிரி வாய்ப்பு கொடுக்க சில டைரக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இருக்காங்க. இப்ப ரீசெண்டா வந்து உனக்கு என்னப்பா அப்படின்னு யூடியூப் சேனல்ல ஒரு பஞ்சதந்திரம் ஒரு வெப் சீரிஸ் பண்ணிட்டு இருக்கோம். காலேஜ் நல்ல ரீச் பாக்குறீங்களானே? அப்போ ஓகே, நல்ல ரீச் பாக்குறீங்களா? ஸோ நீங்கள் இப்போ ஆதித்யவர்மன் படம் பண்ணுறீங்க, தெலுங்குல அர்ஜுன் ரெடி செம ஹிட்டு படம், பெரிய ஹிட்டு, அண்ட் தமிழ்ல வந்து விக்ரம் இன்னைக்கு தான் கேட்க போறீங்களா? நீங்க நீங்க எப்படியோ எதுக்காக வந்தீங்கன்னா அதுக்கு பதில் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். எதுக்காக சென்னை தஞ்சாவூர்ல இருந்து நான் கிளம்பி வந்தேன், எப்படி வந்தேன்னா பதில் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எனக்கு வந்து நாளைக்கு கேட்பேன். எந்த ஊர்ல இருந்து நீங்க வந்தீங்க சொல்லுங்க? தஞ்சாவூர்ல இருந்தா. உங்களுக்கு யார் இன்ஸ்பிரேஷன் இந்த இண்டஸ்ட்ரி வரணும் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆர்வம், எப்படி வந்தீங்க நீங்க? ஆக்சுவலி இல்லை, நான் சும்மா வந்தாங்க. நான் விக்னேஷ்காந்த் தானே, அஜய் விக்னேஷ்காந்த். எனக்கு இங்கே எனக்கு இன்ஜினியரிங் முடிச்சோடனே இங்கே வந்து ஹையர் ஸ்டடிஸ் பண்ணான்னு ஒரு பிளான். ஸோ அதுக்காக எங்கே வந்து தங்குறதுன்னு தெரியல. விக்கியனை வந்து எங்கள் ஸ்டுடியோக்கு அவன் தங்குடா அப்படின்னாரு. அங்கே தங்கி அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே அப்புறம் ஹையர் ஸ்டடிஸும் பண்ணல, அப்படியே அவங்களே ட்ராவல் ஆயிடுச்சு. அப்படியே என்ன ஷோ பண்ணிட்டு இருந்தீங்க யூடியூப்? ஃபஸ்ட்டு வந்து பிளாக் ஷீ, இது பிளாக் ஷீப் வந்து ஸ்மைல் மிக்சர் இருந்துச்சு. அதாவது லவ் ஆட் வித் அன்புன்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரேண்டம் வீடியோன்னு சொல்லிட்டு இந்த காலேஜ் சினாரியோஸ் வச்சு ஒரு வீடியோஸ் டிரெக்ட் பண்ணி பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் இப்போ வந்து அன்பு அன்ஃபோல்டுன்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் லவ் சீரிஸ் ஒன்று நானே டிரெக்ட் பண்ணி நான் நடிச்சிட்டு இருக்கேன். சூப்பர். ஃபேமஸ் ஆன லவ் ஆல் வித் அன்பு தானா? ஆமா, லவ் ஆல் வித் அன்பு சொன்னாரு. இது அது மோனோலாக் வீடியோ ஒன்று பண்ணிட்டு பாரு. சோலா ஒருவன் சொல்லிட்டு நல்லா வைரல் அது. சினிமா ஒரு டைம்ல யாரும் அந்த மாதிரி பண்ணல, நல்லா போச்சு அது. ஓகே, அண்ட் ஆதித்யா பத்தி சொல்லுங்க. ஆதித்யா பத்தி சொல்லணுமா? ஆதித்யா பத்தி என்ன சொல்றது? அதான், ஆக்சுவலி நல்லா வந்திருக்கு படம். லைக் தமிழ் ஆடியன்ஸ் கண்டிப்பா பிடிக்கும் தான் நினைக்கிறேன். அண்ட் ஒரு அந்த அர்ஜுனடியில் என்ன ஒரு ஃப்ளேவர் பார்த்தாலும் அந்த ஃப்ளேவர் அப்படியே இதுலேயும் இருக்கும் அப்படிதான் நினைக்கிறேன். ஓகே, அதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது? சரி, துரு உங்கள் கோஸ்டர் போய் சொல்லுங்கள். ஹீரோ துருவா? துருவ வந்து லைக் எப்படி சொல்கிறதுனா, ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு எனக்கு பயங்கர தயக்கம் இருந்துச்சு. ஏன்னா அந்த செட்டே வந்து ஒரு மாதிரி நமக்கு ரொம்ப அந்நியமான செட், நம்ம பழக்கப்பட்ட செட்லாம் கிடையாது. ஏன்னா லைக் ஒரு போர் அவிக்கே சார், அவங்க டீம் கேமரா பண்ணாங்க. அண்ட் வந்து விக்ரம் சார் இருந்தார், அண்ட் ஃபுல்லாக தெலுங்கு டிரெக்ட். அதாவது ஆதித்யவர்மா செட்டே வந்துட்டு ஒரு மல்டி லாங்குவேஜ் இருக்க ஒரு செட் மாதிரி தான். ஏன்னா கேமரா டீம் ஃபுல்லாக ஹிந்தி, அக்டோபர் ஹீரோயின், அக்டோபர் ஹீரோயின், ஸோ எல்லாமே ரொம்ப மிக்ஸ் லாங்குவேஜஸ் தான் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட க்ரௌடு கிடையாது. அதனால எனக்கு துருவ் கூட பழகிறதுக்கு ரொம்ப, இன்னொன்று ஃப்ரெண்டு ரொம்ப கூட இருக்க மாதிரி ஒரு ஃப்ரெண்டு, அந்த எமோஷனல் பாண்டு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த ஸ்டெப் இறங்கி வந்ததுனால தான் நான் கொஞ்சம் க்ளோஸாக கம்ஃபர்டாக பழக முடிஞ்சு. சூப்பர். அந்த வகையில் துருவ் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட், இப்போ நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு துருவ். சூப்பர். ஜீனா, நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட பொண்டாட்டி வெப்சீரிஸ் பற்றி சொல்லுங்கள். உங்கள் பொண்டாட்டி பொண்டாட்டி என்கிற உங்களோட வெப்சீரிஸ் பற்றி சொல்லுங்கள். நல்ல ரீச் இல்லை அது எல்லாத்துக்கும் சொல்லிட்டு மாதிரி யூடியூப்பில் நிறைய மாதிரி இன்டர்வியூஸ், சினிமா இன்டர்வியூஸ் நிறைய பண்ணியிருக்கு சினிமா வகையனுக்கு. பட் பெருசாக யாருக்கும் தெரியாது, கண்டிப்பாக பெருசாக யாருக்கும் தெரியாது, அது ஃபேஸ் ரிஜிஸ்டர் ஆனது கிடையாது. பட் ஆனால் பொண்டாட்டி வெப்சீரிஸ் வந்து கண்டிப்பாக அந்த ரீச் கொடுத்தது, அதாவது ஓரளவுக்காவது மக்கள் பார்த்து ஐடென்டிஃபைலாம் பண்ணாங்க. அது கண்டிப்பாக அந்த கிரெடிட்ஸ் வந்து ஹரிபிரகாஷ் டேரக்டருக்கு தான். இப்போ அடுத்து ஒரு ஸ்கிரிப்ட் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டார் அவர், ஸோ பிச்சின் பண்ண போகிற ப்ரொடியூசர்கிட்ட. ஸோ அந்த டீம் அப்படியே படம் பண்ண போது கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயரில் அது ஸ்டார்ட் ஆகிடும் கண்டிப்பாக அது. ஸோ அந்த கான்ஃபிடென்ட் இருக்குது. ஸோ என்டையர் கிரெடிட் டு ஹரிபிரகாஷ் தான் டேரக்டர். ஸோ விஜய் வரதராஜ், நீங்கள் வந்து ரெண்டு படம் பண்ணீங்க, அதன் பிறகு வந்து டேரக்ஷன் போயிட்டீங்க. ஏன் நிறைய படங்கள் பண்ணுறதுக்கு ஐடியா இல்லையா உங்களுக்கு? யாரும் கூப்பிட மாட்டேன், எல்லாரும் ஷாரா கூப்பிட்டுறாங்க. நானும் நல்லா நடிப்பேன், எனக்கு வாய்ப்பு இருந்தா ஷாரா கூப்பிட்டு விஜய் வரதராஜ் நானே ரெண்டு ரோல் மாட்டேன் அப்படின்னு இருக்கீங்களா? எனக்கு ஒருத்தர் ப்ரொடியூஸ் பண்ணி ஷாரா நம்பர் இருக்குமா, ஷாராக்கு ஆக்டிங் சான்ஸ் தேவைப்படுது, கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னா. அப்போ எனக்கு எனக்கு கண்கள் அவருக்கு போனுங்கிறதுனால தெரியல. சரி, எப்படி இருக்கு உங்கள் நண்பரை வந்து கூடவே பழைய நண்பர் கூட ஒன்றா படித்த ஃப்ரெண்டு அப்படியே ஆன் ஸ்க்ரீன் பார்த்து இப்போ நிறைய படங்கள் பண்ணும்போது எவ்வளோ பெருமையாக இருக்குது? ரொம்ப கடுப்பாக பொறாமையாக இருக்குது, இதெல்லாம் பாரு அடி மாதிரி இருக்குது, சந்தோஷப்பட ஒன்றும் இல்லை, இதெல்லாம் வாழ்கிறேன். நேற்று ஒரு மீம் சொன்னேன், அதை சொல்லுனேன், பொய்யாமை அலைவு அப்படிங்கிற ஒரு டெம்ப்ளேட்டோட தான் வாழ்கிறேன். சரி, ஓ வருவா என்ன பண்ணி தொலைகிறேன். சரி, நீங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் ஒரு வளர்கிற காலகட்டத்தில் யாரை பார்த்து பிரமிச்சிங்க,
அருமையான வளர்ச்சி இருக்குது, இவரோட திறமை வந்து இவ்வளவு அருமையான ஒரு அபரிமிதமான திறமை இருக்கு, யாரோட வளர்ச்சியை பார்த்து பிரமிச்சு போனீங்க? புரியுது பாலாஜி, கண்டிப்பா கேட்டேன். பாலாஜி ஆர்ஜி பாலாஜின்னு இருந்தாரு, ரொம்ப அழகா சிம்பிளா ஷோ பண்ணி டெடிக்கேஷனா அவர் தான் ரொம்ப அழகா ஒரு மேலே வளரதான் வேர்க்காம இன்னைக்கு அவர் ஒரு இவ்வளவு பெரிய இடத்துல வந்து எங்களை இன்டர்வியூ எடுக்க வளர்ந்துருக்காருன்னா அது எங்களுக்கு பெருமை தான். அது நான் அவர் பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆனேன். இது நான் வளர்ந்தனாலதான் உங்களை இன்டர்வியூ எடுக்கிறீங்களா? சரி சரவணா, நீங்க சொல்லுங்க, அடுத்து என்ன மாதிரி படங்கள் டைரக்ஷன் பண்ற ஐடியா இருக்கா? டைரக்ஷனா இருக்கா? இருக்கு இருக்கு இருக்கு, ஆனா இப்ப இல்ல, கொஞ்சம் டைம் எடுத்து மெதுவா ஃபர்ஸ்ட் இவர் வரட்டும், அதுக்கப்புறம் மெதுவா. அது சரி, நீங்க ரெண்டு பேரும் ஸ்கிரிப்ட் எழுதும்போது ஒரு நிறைய காமெடி இருக்கும் அண்ட் சில நேரத்தில் அடல் கண்டென்ட் இருக்கும். இல்ல நிறைய அது மட்டும் தான் இருக்கும், அப்படி பண்ணக்கூடாதுன்னு யூடியூப்ல சட்டம் தான் என்ன வாய்ந்திருக்கும் நிலைமை? என்னது யூடியூப்ல வந்து அடல் கண்டென்டே இருக்கக்கூடாது, எழுதும்போது ரொம்ப டீசென்டா குவாலிட்டியான, இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி தான் கண்டென்ட் இருக்கணும் அப்படின்னா? இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் பிரைம்ல வந்து கொண்டு வரணும், சென்சார் கொண்டு வரணும்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஆரம்பிச்சிருக்காங்க. யூடியூபுக்கு வர முடியாது, நான் டெய்லி அப்லோட் பண்ணிட்டே இருப்பானுங்க 1000 வீடியோ. இப்போ பிளாக் ஷீப்ல ஒரு நாளைக்கு 5 வீடியோ அப்லோட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு சென்சார் போட்டு எப்போ அப்ளை பண்ணி எப்போ வரும், ஆன்லைன்ல வரவே முடியாது. அப்படி எதுவுமே அப்படி வந்தா கூட நாங்கள் ரோட்ல பேசி எல்லாருக்கும் ரோட்ல இருந்தாங்க சிடி கொடுப்போமே தவிர பண்றது ஸ்டாப் பண்ணுவோம், இல்லை கூத்தாவது கட்டுவோம். இதை பத்தி சரவணனோட கருத்து ஷாரா, உங்க கருத்து என்ன? என்ன கருத்து? அதான் சென்சார் வந்துச்சு என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். சென்சார் எல்லாம் வராது, எல்லாரும் தெரிஞ்சிருவோம். இல்ல இல்ல அது வராதுமா, அது வராது. நோ நோ, அப்படிலாம் யோசிக்கக்கூடாது, வரக்கூடாது, வராது. சிவகார்த்திகேயன் ஆரம்ப காலத்துல நல்ல வாய்கிலேயே நிறைய கலகலன்னு பேசிட்டு அதுக்கப்புறம் ஒரு அளவுக்கு அப்புறம் அன்லிமிட்டா அலந்தளந்து பேசும்போது அந்த இன்டர்வியூல ஒரு இது சுவாரஸ்யம் இருக்காது. என்ன சிவா முன்னாடி பார்த்த சிவா மாதிரிலேயே கொஞ்சம் அடக்கி வசிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி. இல்ல இல்ல செல்வம், தூக்கத்தை சொல்லுமா? நேற்று நைட்டு ஷூட் முடிச்சு நீங்க வந்தீங்க, பாவம் கால தான் வந்தீங்க, எனக்கு புரியுது. விஜய், நீங்க நைட் ஷூட் போயிருந்தீங்களா? இல்ல, நான் வீட்டுல தூங்கிட்டுதான். சொல்லு சொல்லு சொல்லு. சரி ஓகே, நீங்க கூட நடிக்கிற ஆக்டர்ஸ் வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க? ஏன்னா நிறைய பேர் உங்க யூடியூப்ல பாத்துருப்பாங்க. இப்ப நடிக்கும்போது ஏன்னா ஜெயம் ரவி மாதிரி பெரிய ஆக்டர்ஸ் அண்ட் ஹிப்ஹாப் தமிழ் எல்லாம் வளர்ந்து வரும் நட்சத்திரங்கள், சோ எவ்வளவு தூரம் சப்போர்ட்டிவா இருக்காங்க? அதான் எல்லாருமே பயங்கர ஒரு மாதிரி. இப்போ ஜெயம் ரவி ப்ரோ சார்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்டு நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவார். நம்ம ஏதாவது ஒரு டைலாக் சில டைலாக் இப்படி போடு அப்படின்னு அதிகமாக சொல்ல மாட்டார், எப்போயாவது ஒரு வாட்டி சொல்லும்போது அது கரெக்டாக இருக்கும், சஜஷன் சொல்லவே மாட்டார். ஆனால் ஒரு சஜஷன் சொன்னால் அது கரெக்டாக இருக்கும். இப்போ விஷல் அண்ணாவோட நடிக்கும்போது அவர் பயங்கர ஜாலி, இப்போ நடிக்கிற படத்துக்கும் நார்மல் லைஃபுக்கும் வேற மாதிரி பயங்கரமாக கலாய்ச்சிக்கிட்டு இருக்க, எவனாவது ஒருத்தன் வித்தியாசமாக அந்த ஸ்பாட்டில் எவனாவது ஒருத்தன் தெரிஞ்சான் அவனை டார்கெட் பண்ணி கலாய்ச்சிக்கிட்டு அவனை மட்டும் டார்கெட் அன்றைக்கி ஃபுல்லாக அவன் தான் அன்றைக்கி சாயங்காலம் வரைக்கும் ஸோ அவனை வச்சு அவனை மட்டும் டார்கெட் பண்ணி கலாய்ச்சிக்கிட்டு, ஸோ அது மாதிரி போகும். இப்போ தமிழில் அது சொல்லவே தேவையில்லை. கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப வருஷமா டிராவல் ஆகுறோமா, அது ஷூட்டிங் போற மாதிரியே இருக்காது, ஜாலியா போயிட்டு ஜாலியா வர மாதிரி இருக்கும். ரித்திகா சிங்கோட நடிச்சது, ரித்திகா சிங் வந்து சூப்பர் பொண்ணு, நான் நடிச்சதுலயே ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொண்ணுனா ரித்திகா சிங். அடுத்து வந்து தமனா. தமனா என்னன்னா அவங்க வந்து நான் போய் அவங்ககிட்ட பேசவே பயந்தேன் ஃபர்ஸ்ட்டு பார்த்தோன்னே, ஏன்னா வந்து தமனானா வந்து இவர் தான் பயங்க தமிழ்நாடு ரசிகர் மன்றம் கொடுத்தீங்களா? இல்லை இல்லை, எடுத்து கொடுக்கல. வெறிய இவன் கூட்டி பார்க்க மாட்டேன். ஐயோ, நான் ப்ரோ நான் அசர் பைசன் போனேன் ப்ரோ, அசர் பைசன். இன்னும் அசர் பைசன் அவங்கெல்லாம் வந்து நான் ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் அப்படிலாம் அந்த ஒரு ஈகோலாம் இருக்காது, ரொம்ப ஸ்வீட்டாக பேசுவாங்க, அதாவது ஷார்ட் பிரேக்கில் வந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்காரு. ஸ்கிரிப்ட்லாம் எழுதுறதுக்கு வந்து ஸ்கிரிப்ட் வந்து அவங்களே கொடுத்துருவாங்களா இல்லை நீங்களே காமெடி டேக்டர் எழுதுவீங்க? உங்களுக்கு நீங்கள் ஸ்கிரிப்ட் வந்து சில படம் வந்து மேக்ஸிமம் நான் நடிக்கிற படம் எல்லாமே ஸ்கிரிப்ட் இருக்கும், காமெடி ட்ராக் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணிப்பீங்களா? அவங்களே எழுதியிருப்பாங்க, நம்ம வேணால் மாற்றிக்கலாம், ஏதாவது ஏதாவது சேஞ்சுன்னா நம்ம சொல்லி மாற்றிக்கிறதா அவ்வளோ. ஓகே, ஸோ அஷிக்,
இப்போ நீங்க நடிக்கிற படங்கள்ல உங்களுக்கான ட்ராக்ஸ் வந்து நீங்க எதை எழுதுவீங்களா இல்ல ஒன்லி படத்துல உள்ளதுன்னா கூப்பிடுறதே பெருசு ட்ராக்ஸ் நானே வந்து நானே கதை கதை கவிதை கடலாங்க நடிக்க வரும்போது டான்ஸ் எல்லாம் கத்துட்டு வந்தீங்களா ஆக்டிங் கத்துக்க ஆரம்பிச்சீங்களா இங்க வந்து தான் டான்ஸ் கிளாஸ் ஏன்னா ஹீரோலாம் படத்துல பாடி ஆகணும் ஏன்னா கம்போசர்ஸ்க்குலாம் வந்து சிங்கர்ஸ்க்கு வேலை இல்லாம ஹீரோலாம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க நீங்களும் பாட்டுலாம் கத்துக்க ஆரம்பிக்கிறீங்களா இப்பதான் டான்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே போயிட்டு இருக்கேன் ஜாலியா அன்பு நீங்க வந்து படங்களும் பண்றது யூடியூப்லயும் பண்ணிட்டு இருக்கீங்களா ஷோஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சரி உங்க நீங்க ஒர்க் பண்ண சேனல்ஸ்ல வந்து எந்த அளவுக்கு நீங்க ஸ்கிரிப்ட்ல நீங்க அதுல ஒர்க் பண்ணிருப்பீங்க நிறைய சோ இப்ப படங்கள்ல வந்து நீங்க சில விஷயங்கள் டைரக்டர் கேட்கலாம் ட்ராக்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்றதுலாம் கேட்கலாம்ல நீங்க கேட்கலாம் வேணா கேட்க மாட்டேன் பயமா இருக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் இன்னொன்னு வந்து என்னன்னா சில பேர் சொல்லுவாங்க பிரதர் இதான் பிரதர் சீனு ஏதாவது போட்டுங்க பிரதர் அப்படின்னா இது நான் போடுறதா நான் என்ன போடுறது நீங்க சொன்னா அதை சொல்லுவேன் பிரதர் அவ்வளவுதான் மத்தபடி எனக்கு அந்த ஆட் பண்றதெல்லாம் சரி ஒரு சிறிய இடைவெளிக்கு போய் சந்திக்கலாம் உங்களுக்கு அடுத்து சில இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள்லாம் இருக்கு சின்ன பிரேக் எடுத்து போகலாம் இது தீபாவளி சிரிப்பு சரவெடி நான் அப்படிதான் சொல்லி உங்களை கூட்டிட்டு வந்தேன் ஒரு சின்ன பிரேக் ஒர்க் வெயிட் பண்ணுங்க தொடர்ந்து பேசலாம் ஒரு சின்ன பிரேக் ஒர்க் வெயிட் பண்ணலாம்